இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சில பேருக்கு முதலிரவு அன்று முதலிரவே நடக்காது. இருந்தாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். அதை பற்றி உளவியல் காரணங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருமணத்துக்கு பின்னர் ஜோடிகள் ஒன்றாக இணையும் போது சில உளவியல் காரணங்கள் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம். முதலிரவு என்பது முதல் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் நாள் என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அந்த முதல் அனுபவமே நடக்கவில்லை என்றால் அது எப்படி நல்ல விஷயமாக இருக்க முடியும்? எனவே அதை பற்றி பார்க்கலாம். முதலிரவின் போது அது குறித்த பல எண்ணங்கள் அல்லது பயம் இருக்கலாம். அதனால் அது சொதப்பலாகவும் முடியலாம். அப்படி என்னென்ன முதலிரவு அறையில் நடக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். அதிக எதிர்பார்ப்பு. பருவம் வந்த வயது முதல் அந்த முதலிரவு அறைக்கு செல்லும் வயது வரை அது குறித்த விஷயங்களை இதழ்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்டு இணையதளங்கள் மூலமாகவோ தெரிந்து கொண்டிருப்பார்கள். அவற்றை பார்த்துவிட்டு பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடும். ஆனால் அவை நிகழாமல் போனால் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கலாம். இல்லையெனில் நீங்கள் சில எதிர்பார்ப்புகளை மனதில் சுமந்து கொண்டு அப்படி செய்ய நினைத்து அது சொதப்பலில் முடிந்தாலும் அதுவும் ஏமாற்றமே. குழப்பம் மற்றும் உடல் சார்ந்த பாதுகாப்பின்மை. முதலிரவு என்பதால் பலருக்கும் அவர்களுடைய உடல் சார்ந்த கவனம் இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு ஒருவித பயம், கூச்சம், குழப்பத்தை தரலாம். அவர்களுடைய தோற்றம் குறித்த தயக்கம் இருக்கும். அது பிடிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் தோன்றலாம். இதனால் முழுமையாக ஈடுபட முடியாமல் இருக்கலாம். பதட்டம். முதல் முறை என்பதால் யாருக்கு தான் பயம், பதட்டம் இருக்காது? என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி தொடங்குவது என்கின்ற பதட்டம் இருக்கும். இந்த பதட்டத்தாலேயே சரியாக ஈடுபட முடியாமல் போகலாம். நினைத்ததை செய்ய முடியாது. இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், உங்களுடைய முதலிரவு அனுபவம் மறக்க முடியாத அனுபவமாக இருக்க வேண்டும் என்கின்ற பல எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை எதையுமே செய்ய முடியாமல் போகும். அதேபோல அது அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற எண்ணமும் தோன்றும். சிந்தனை ஓட்டங்கள் ஈடுபாட்டை குறைக்கும். அதாவது, நான் சரியாகத்தான் செய்கிறேனா, அவர்களுக்கு இது பிடித்திருக்கிறதா, அளவுக்கு அதிகமாக செய்கிறேனா, இப்போதே அனைத்து வித்தைகளையும் காட்டுவது சரியா, நான் சுயநலமாக நடந்து கொள்கிறேனா என இப்படி பல சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் முழுமையாக அதில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். அனுபவம் இல்லாமை. நிச்சயம் முதலிரவு என்பதே முதல் அனுபவம்தான். எனவே வாழ்க்கையில் காதலித்திருப்பீர்கள், நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பீர்கள். ஆனால் முதலிரவு என்பது அதுதான் முதல் முறை. எனவே அந்த பதட்டம், பயம், தயக்கம் போன்றவற்றாலேயே முதலிரவில் எதுவுமே செய்ததில்லை என பல தம்பதிகள் தங்களுடைய அனுபவத்தை ஆய்வில் தெரிவித்துள்ளனர். எனவே இதற்கு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். கவலைப்பட தேவையில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு முழு மனதுடன் தயக்கமின்றி துவங்குவதுதான் உங்களுக்கான உண்மையான முதலிரவாக இருக்க முடியும். எனவே காத்திருப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.